வணக்கம், வெல்கம் டு தி கண்ணன் எலக்ட்ரானிக்ஸ். நான் கண்ணன் டி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறேன்னா, சிஆர்டி டிவி பிளாக் அண்ட் ஒயிட்ல தெரியும். ஏவிலியாக இருக்கட்டும், ஆர்எஃப்லேயா இருக்கட்டும், ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல தெரியும். அதை அந்த ஃபால்ட்டை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் எதையும் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும். இந்த டிவி பார்த்தீங்கன்னா ஆர்எஃப் லைனில் ஓடிட்டுருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் ஓடிட்டுருக்கு. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, மெனு ஓப்பன் பண்ணிவிட்டு கலர் செட்டிங்கு எதாவது சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் ஆகுதா அப்படின்ட்டு பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா பால், ஆட்டோ, அந்த மாதிரி நிறைய சிஸ்டம் இருக்கும். அந்த செட்டிங் நீங்கள் மாற்றி பாருங்கள், ஆட்டோவில் வச்சு பாருங்கள். கலர் மேபி வரலாம், வந்தால் ஓகே, வரலன்னா அடுத்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுவோம். இதில் நான் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் எதுவும் கலர் சேஞ்ச் ஆகலை, பிளாக் அண்ட் ஒயிட்லேயே தான் ரன் ஆகிட்டுருக்கு. அதனால் இப்போ டிவி ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறோன்னா, 180 வோல்ட்டு ஏதோ ஃபெயிலியராக இருந்ததோ ஓவரில் ட்ராப் ஆகியிருந்ததுனாலும் அந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டு ப்ராப்ளம் வரலாம். அதனால் 180 வோல்ட்டு செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 180 வோல்ட்டும் கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கடுத்து மெமரிக்கு போகிற விசிசி லைனில் 5 வோல்ட் வருதான்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் வருது, இதுவும் எதுவும் ட்ராப் ஆகலை, வோல்ட்டு ட்ராப் ஆகலை. ட்ராப் ஆகியிருந்தால் அந்த ப்ராப்ளம் வரலாம். அதனால் இப்போ மெமரி, இது பார்த்தீங்கன்னா மெமரி, ஃப்ளாஷ் மெமரி, இதை எடுத்துகிட்டு ப்ளைன் மெமரி போடலாம், இல்லைனா இதையே இப்போ கிளியர் பண்ணி போட்டு பார்க்கலாம். மெமரி நீங்கள் ப்ளைன் மெமரி போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறப்போ அதுவாக லோட் ஆகிக்கும், ஒரு 2-3 செகண்ட் ஆகும். இப்போ நான் இந்த மெமரி வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன், இந்த ப்ரோக்ராமர் மூலம் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் என்ன கண்டிஷனில் இருக்குன்ட்டு. மெமரி எடுத்து சுருக்கலாம். இப்போ நம்ம வந்து பட்டர்ஃப்ளை கிட்டுக்கு தகுந்த ஒரிஜினல் மெமரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருந்ததை வச்சுருந்தா காப்பி பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி காப்பி எதுவும் பண்ணல, கிளியர் மட்டும் பண்ணி போடுறேன், அதாவது ப்ளைன் மெமரியாக போட போகிறேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் ஆன் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 24C16 அப்படின்ட்டு இருக்கும், இந்த மெமரியிலேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம வந்து இந்த 16ல் வச்சுக்கிறோம். மெமரியோட சைஸு கேபி வந்து 16 KB, அதனால் அதில் வச்சுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2 KB மெமரிக்கு போடுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா 4, அதுக்கடுத்து 8னா 2 லைட்டும் பிளிங்க் ஆகணும். இப்போ 16ல் நான் வச்சுக்கிட்டேன். 16ல் வச்சுட்டு செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி காட்டினா எரர் தான் காட்டுது. இது வந்து எப்படின்னா, மேலே வந்து மாஸ்டர் மெமரியில் இருக்கிற ப்ரோக்ராம் இதில் இல்லாதனால எரர் காட்டுது, அதனால் நான் அதை எடுத்துக்கல. அடுத்து அதை கிளியர் பண்ணி போட போகிறேன், எரேஸ் பண்ணுறேன், ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை எரேஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா 16 டைமே பிளிங்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிட்டேன், அதாவது இப்போ ப்ளைன் மெமரியாக இருக்குது, இதில் எந்த ப்ரோக்ராமும் இதில் ஸ்டோரேஜில் இல்லை, ப்ளைன் மெமரியாக இருக்குது. இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம போர்டில் சொருகிட்டு டியூனிங் பண்ணிக்கலாம். நான் ஆர்எஃப்ல தான் செக் பண்ணுறேன், அதனால் சேனல் டியூன் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம், கலர் வருதா அப்படின்ட்டு பார்த்துட்டு வந்தால் ஓகே, வரலன்னா அடுத்த ப்ராசஸ் என்னன்ட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் டைம் எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டிவி ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து ப்ரோக்ராம் எதுவும் இருக்காது, அதனால் டியூனிங் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா டியூனிங் ஆகும்போதே தெரியுது, இப்போவும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் தெரியுது. இப்போவும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலை, அதனால் இப்போ வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். பார்த்தீங்கன்னா இப்போவுமே எல்லா சேனல்லையுமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் ஓடிட்டுருக்கு. அதனால் இப்போ என்ன பண்ணுறோம், அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா போர்டு எடுத்துக்கலாம். போர்டில் பார்த்தீங்கன்னா மெயின் ஐசி பக்கத்தில், A59 IC பக்கத்தால் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் இருக்குது. கிறிஸ்டலை சுற்றி உள்ள காம்பனன்ஸில் தான் ஃபால்ட் இருக்கும். கலர் ப்ராப்ளம்னா கிறிஸ்டலும் ஃபால்ட் இருக்கலாம், ஆனால் அதிகமாக கிறிஸ்டல் ஃபால்ட் ஆகுறதில்ல. அதனால் சுற்றி இருக்கிற காம்பனன்ஸில்
ஆல் இருக்கு. இப்போ எப்படின்னா அந்த காம்பனன்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம ஃபிங்கரை வச்சு பார்த்தோம்னா கலர் வரும். பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துல ஃபிங்கரை வைக்கிறப்ப மட்டும் கலர் வருது, உடனே அந்த கலர் போயிடுது. பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டலுக்கு பக்கத்தால் நான் வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபிங்கரை வைக்கிறப்ப கலர் வருது, அடுத்த உடனே போயிடுது. இப்போ அதனால் அந்த கிறிஸ்டலை சுற்றி இருக்கிற அந்த காம்பனன்ஸில் தான் ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு அந்த காம்பனன்ஸில் இப்போ இந்த பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குது, அதெல்லாம் ஒரு சைடு பின்ன வந்து ட்ரை சால்டர் பண்ணி எடுத்து ட்ரை சால்டர் பண்ணிக்கலாம். அப்போ தான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ரெசிஸ்டன்ஸு சில கெப்பாசிட்டர் ஒரு சைடு பின்னெல்லாம் ட்ரை பண்ணிட்டேன். இதை இப்போ நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் மோடில் வந்து ரெசிஸ்டன்ஸை செக் பண்ணிக்கோங்க, கெப்பாசிட்டன்ஸ் மோடில் கெப்பாசிட்டரை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செக் பண்ணிட்டேன், பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டேன். அதே போல் அந்த ரெண்டு கெப்பாசிட்டரும் செக்அப் பண்ணேன். இந்த 104 இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு, அதே போல் இந்த 104 நல்லாயிருக்கு. ஆனால் இந்த ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் வேல்யூ அதிகமாக காட்டுது, 0.47 பதிலாக 0.89 அந்த மாதிரி வேல்யூ காட்டுது, ராங்காக அதாவது அதிகமாக காட்டுது. கெப்பாசிட்டரில் வந்து அதிகமாகவோ கம்மியாகவோ காட்டினா ஃபால்ட்டு, அதாவது எப்படின்னா டபுள் மடங்கு அதிகமாக காட்டுறதுனால எனக்கு அது மேலே சந்தேகமாக இருக்குது. இப்போ அதனால் அதை நான் தனியாக எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது 470 NF பதிலாக எப்படின்னா 860 சில்லரை காட்டுது, அப்படி அதிகமாக காட்டுது, டபுள் மடங்கு அதிகமாக காட்டுது. அதனால் இதுதான் ஃபால்ட்டு. இப்போ இந்த கெப்பாசிட்டருக்கு இதே சேம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.47 NF கொடுத்துருக்கு, அது என்எஃப்ல சொன்னால் 470 NF. இது வந்து ராங்காக அதிகமாக காட்டுது. இப்போ நீங்கள் முன்ன பொண்ணை காட்டலாம் வேல்யூ, பார்த்தீங்கன்னா ஒரு 5% தான் இருக்கணும். ஆனால் இது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அது மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது. அதனால் அதே வேல்யூவில் இன்னொரு கெப்பாசிட்டர் எடுத்துக்கலாம், இதை செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 487 NF, கொஞ்சம் அதிகமாக தான் காட்டுது. 470 பதிலாக ஒரு 17 NF அதிகமாக தான் காட்டுது. இருந்தாலும் இது அதிகமாக காட்டலை, ரொம்ப அதிகமாக காட்டலை. அதனால் இந்த கெப்பாசிட்டர் எடுத்துக்கலாம். இப்போ ஏற்கனவே எல்லாம் செக் பண்ணுறதுக்கு ட்ரை சால்டர் பண்ண காம்பனன்ஸ் எல்லாமே அப்படியே சால்டர் பண்ணிக்கலாம். எப்படி இருந்துச்சு கெப்பாசிட்டரையும் சால்டர் பண்ணிக்கலாம், மற்ற காம்பனன்ஸையும் சால்டர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சால்டர் பண்ணிட்டேன். இப்போ டிவி ஆன் பண்ணி பார்க்கலாம். டிவி ஆன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்திருக்கா இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்லேயே ஓடிட்டுருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கலர் வந்துருச்சு, நோ ப்ராப்ளம், நல்லா கலர் நல்லாவே சுத்தமாகவே தெரியுது. இது மாதிரி கலர் ப்ராப்ளம்னா இப்படி தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் பார்க்கணும், எடுத்த உடனே இது தான் போயிருக்கும் அப்படின்ட்டு எதையுமே நம்ம சொல்லிட முடியாது. ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு டிவி வந்து டல்லாக தெரியுது அப்படின்னா இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா மெயின் சிக்கியில் அந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா 10K ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சிங்கன்னா ஏபிஎல் வோல்ட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஏபிஎல் வோல்ட்டு இன்க்ரீஸ் ஆகிடுச்சுனாவே உங்களுக்கு டிவி பிரைட்டாக தெரியும். உங்கள் டிவி டல்லாக தெரிஞ்சுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், பிரைட்டாக தெரியும். இது போன்ற நிறைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம வீடியோவை ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.